பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட 8th வீக்குக்கான கேப்டன்சி டாஸ்கில் மூணு பேர் கலந்துக்கினாங்க. ஸோ நிக்சன், தினேஷ், கூல் சுரேஷ். ஸோ இதில் பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணினார் நம்மளுடைய தினேஷ் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து 8th வாரத்தினுடைய கேப்டனாக மறுபடியும் வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான காண்டு, முக்கியமாக வந்து மாயாவோட கேங் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இரிட்டேட் ஆகிட்டாங்க. ஸோ பின்னாடி புலம்பிட்டே இருக்காங்க, எதுக்குப்போ அவனை வந்து நீங்கள் கேப்டன்சி ஆகினீங்க, அவனால நான் நாமினேஷனில் வர வைக்கலான்னு இருந்தேன், ஸோ வெளியே அனுப்பலான்னு இருந்தேன், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு பூர்ணிமா மேலே பயங்கரமாக வந்து கத்தி நின்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தினேஷ் அப்படியே நாமினேஷனில் வந்திருந்தாலையும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், ஏன்னா அவர் சேவ் ஆகிடுவார். பட் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா மொத்தத்தில் வந்து தினேஷ் கேப்டன்சி ஆனது வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து இதாகுது. ஏன் அப்படின்னா புள்ளி கேங்குக்கு வந்து ஒன்று நிக்சன் ஆகிருக்கணுன்றது தான் மஸ்ட்டு அவங்க வச்சுருந்தது. நிக்சன் ஆகிருந்தால் கண்டிப்பாக வந்து விசித்ராவும் இவங்களும் அர்ச்சனாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பாங்க. பட் என்ன நடக்குதுன்னு இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.